இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எங்கே நடந்த சம்பவம்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து சென்னையில் நடந்த ஒரு சம்பவமாக இருக்குது. இந்த இளைஞர் வந்து என்ன பண்ணார் சொல்லி கேட்டிங்கன்னா, டிக்டாக் பண்ணுறான் அப்படின்ட்டு சொல்லி அவரோட உயிரே பணைய வச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இவர் எந்த பாடல் டிக்டாக் பண்ணார் சொல்லி கேட்டிங்கன்னா வந்து, இப்போ புள்ளிங்கோ அப்படின்ட்டு சொல்லி ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகினு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு பாடலுக்கு தான் டிக்டாக் பண்ணுறான் அப்படின்ட்டு சொல்லி அவரோட உயிரினு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். யார் எது பண்ணாலுமே நின்று வேடிக்கை பார்க்குற கும்பல் வந்து நம்ம மத்தியில் நிறைய பேரை பார்த்துருப்போம். அந்த வகையில் தான் வந்து இந்த ஒரு வீடியோவும் சேரும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து, இவரோட நண்பர்களே வந்து இவர் பண்ணுற டிக்டாக்கு வேடிக்கை தான் பார்த்துன்னு இருக்கிறாங்க. அவர் கீழே விழும்போது கூட தடுக்க யாருமே முயற்சி செய்யலை அப்படின்றது தான் நிதர்சனமாக இருக்குது. அவர் கீழே விழுந்த பிறகு எல்லோரும் வேடிக்கை பார்த்து அதுக்கு பிறகு தான் வந்து அவரை வந்து தூக்கி தண்ணியெலாம் கொடுத்துருக்குறாங்க. இருப்பினும் வந்து அது எதுக்குமே வந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து, அவர் பைக்கு பின்புறமாக நின்று பின்னாடியே திரும்பி டைவ் அடிக்க ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து, அவரோட தலையை வந்து நேராக தரையில் விழுந்த காரணமாக அவர் அந்த இடத்துலேயே வந்து உயிர் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவர் எந்த அளவுக்கு ஃபோர்ஸில் விழுந்திருப்பாருன்ட்டு சொல்லி. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதனால் வந்து டிக்டாக் வந்து பேன் பண்ண சொல்கிறாங்கன்னு. ஸோ இனிமேலாவது டிக்டாக் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி யாருமே வந்து அவங்க உயிரை விட வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லி தாழ்மையுடன் உங்கள் கிட்டே கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், அதிகமாக பகிரவும்.